அச்சுமா சமையலில் நாட்டு கெண்ட மீன் வறுவல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வறுவல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வறுவலுக்கு நல்லா கெண்ட மீனாக கெண்டமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன் வறுவலுக்கு தேவையான மீன் எடுத்துக்கிட்டோம். இதில் தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறேன். மீன் வறுவலுக்காக ஸ்பெஷலாக இதோட டேஸ்ட்டை இன்னும் கூட்டுறதுக்காக என்னோட இதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை இதோட கலவையில் போடுறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மீனோட டேஸ்ட் நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கேசரி பவுட்ரு கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுட்ரு, நல்லா கலர் ரெட் கலரில் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டு நல்லா இப்போ கலரி விட போகிறோம். நல்லா மீனை நல்லா கலரி வைக்கணும். மீன் நல்லா கலவை கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினோட நம்ம இதை மீன் வந்து நல்லா எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, மீன் போட்டுருவோம். மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. இது எடுத்து விட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆட வச்சு வேக வைக்கணும். மீன் நல்லா வெந்துருச்சு, இறக்கிடுவோம். சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீன் வறுவல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.